கஷாயங்களை மனசுல உள்ள அழுக்குகள் காமக்ரோதலோகமாத மாத்சரியங்கள் சொல்லக்கூடியதான இந்த அழுக்குகள் எல்லாம் நீ போக்குகிறாய். பசதி கஷாயான் அக்னியும் என்ன பண்ணும், எரிக்கும் எரிக்கும் கஷாயம் அழுக்கெல்லாம் எரிச்சு விடும். விசோஷயதி பங்கம், பங்கம் விசோஷயதி, பங்கம் சேரும் உடம்புக்கு சேரலாம் சேரு வீடு ஒன்று இதில் இருந்ததுன்னா அது வேறு வேறு இதெல்லாம் இருந்தால் சூரியனுடைய தாபத்தினால அதெல்லாம் அழிஞ்சு போடுறது, இல்லாம இல்லாமல் போடுறது. ஆக மூன்று காரியங்களை செய்கிறது மூன்றும், அந்த மூன்று காரியத்தையும் தேஜ திருதயமிதம் தேஜ உன்னுடைய தேஜஸ் வச்சு ஒளி இருக்கேன், அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்கே எல்லாருக்கும் அந்த ஆத்தியாத்மிக ஆதிபௌதிகம் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீகம் சொல்லக்கூடியதான மூன்று விதமான கஷ்டங்களையும் போக்குகிறது. அதனால நீ உன்னை வந்து நான் மூன்றாக அக்னி சந்திரன் சூரியன் என்று சொல்லக்கூடியதான மூன்று ஒளிகளாக மூன்று தேவசர்களாக நான் உன்னை கண் ஊகிக்கிறேன் கருதுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். முகபாகூரு பாதேபியம் வர்ணாம் சிருஷ்டவத பிரபோஹோ பிரபஜ்யே பாதிதாம் ரத்னை வியக்தவர்ண வியவஸ்திதம். ஸ்லோகம் 531. முகபாகூரு பாதேபியம் வர்ணாம் சிருஷ்டவத பிரபோஹோ பிரபஜ்யே பாதிதாம் ரத்னை வியக்தவர்ண வியவஸ்திதம். இதுவரை ரத்ன சாமானிய பத்ரி, அதில் முழுக்க முழுக்க ரத்தனங்களுடைய ஒளிகளை பற்றி பல நிமிஷம் உத்திரேட்சம் பண்ணி அழகாக வர்ணித்தாயிற்று. இப்போ பகுரத்தன பத்ரி, பகுரத்தனம்னா பல ரத்தனங்கள் உள்ளதுன்னு அர்த்தம், பொருள் இல்லை, பல நிறங்கள் உள்ள ரத்தனங்கள், கருப்பு சேப்பு வெளுப்பு முதலிய பன்னிறம் கொண்ட ரத்தனங்கள் நிறைய இருக்கு, பதிவில் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனங்களில் ஒவ்வொரு ரத்தனங்கள் முழுசாக ஒரு ரத்தனமாக எடுத்துட்டு அதை வர்ணிக்கிறார் இந்த பத்தியில் முழுக்க. முகமாகூர் உபாதேபியம் வர்ணாம் சிருஷ்டவத பிரபோஹோ. எம்பரும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டவனாக்க, தன்னுடைய முகம், தன்னுடைய கைகள், தன்னுடைய பாதம், இதிலிருந்து வர்ணங்களை சிருஷ்டிச்சிருக்கான். அப்படின்னா என்ன, பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் சொல்லக்கூடியதான நாலு வர்ணங்களை சிருஷ்டிச்சிருக்காரு. அதுல முகம் இருக்கேன், அதுல பிராமணன் முகத்திலேருந்து உண்டாகிறான் என்று உலகத்து பேசுகிறது குருவில் குற்றம். அதே மாதிரி பாகுவிலிருந்து ராஜன்யகா அதாவது சத்திரியன் உண்டாகிறான், அவனுடைய தொடையிலிருந்து வைசியன் உண்டாகிறான், அதற்கு பிறகு பத்யாகும் சூத்ரோ அஜாயதா என்று சொல்லி அவருடைய திருவிடையிலிருந்து சூத்ரன் உண்டாகிறான் என்று நமக்கு புருஷ சுத்தம் பேசுகிறது. ஆக இந்த இதுதான் கீதையில சாதிக்கிற காலத்துல சாதுர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகதகா என்று சாதிக்கிறான். சாது பிராமண சக்தி வைசியான நான்கு வர்ணங்களையும் நான் தான் சிருஷ்டித்தேன். ஆனா அப்படி சிருஷ்டிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா குணகர்ம விபாகதகம், அவளுடைய குணங்கள் அவளுடைய கர்மாக்கள் அதனுடைய பிரிவுக்கு ஏற்ப சிருஷ்டித்தேன். குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா சத்துவம் ரஜசு தமசு என்று குணங்கள் மூன்று வகைப்படும். வெறும் பிராமணன் சத்துவகுணத்தோடு கூடினவன், சத்திரியன் ரஜகுணத்தோடு கூடினவன், வைசிய சூத்திரர்கள் இந்த தம குணத்தோடு கூடினவர்கள் என்று தெரிகிறது. அந்த சத்துவகுணத்தோடு கூடினவன் சாந்தியினால அமைதியாக செய்யக்கூடிய சாத்திகமான நல்ல காரியங்களையே செய்கிறார்கள். அப்புறம் ரஜகுணத்தோடு இருக்கிறவன் அவளுக்கு ஆசையை மேலிட்டு ஆசையினால பல காரியங்களை செய்கிறார்கள். ஆக பேராசை பிடித்து காரியங்கள் செய்கிற காலத்துல தகராறு சண்டை எல்லாம் தான் வரும். ஆக அந்த குணங்கள் எல்லாம் இருக்கும், அதுவும் நாட்டை மேல மேல ஆள வேண்டும் என்கிற ஆசை ராஜாக்களுக்கு உண்டாகும், ஆசையினால போர்லாம் நிகழும். ஆக ரஜோகுணமானது சத்திரியனுக்கு முக்கியமான குணமாக இருக்கிறது. அப்புறம் வைசியர்கள் சூத்திரர்களுக்கெல்லாம் தமோ குணங்கள், தமோ குணமானது என்னன்றது அப்படின்னா காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்கிறோமே, இது மாதிரி கெட்ட குணங்கள் அவர்களே மிகுந்து இருக்கிறது. அதனால் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் இருவருமே சண்டையும் அடிதடியும் இதெல்லாம் நிகழ்கிறது.
அவர்கள் அதுக்கு தகுந்தபடி காரியங்களை செய்கிறார்கள். ஆக அந்த சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணம் இவைகளுடைய பிரிவுக்கு ஏற்ப அதற்கு ஏற்புடியான ஏற்படக்கூடிய செயல்களுக்கு ஏற்ப ராமண சத்திய சிசுகுந்தா என்கிற பிரிவை பெருமாள் ஏற்படுத்தினார். பிரபஞ்சே பாதுகாம் ரத்னேஹி தவர்ண வியவஸ்திதம். அதாவது எம்பெருமான் செய்யக்கூடிய ராமண சத்திய வைசிய சூத்திர விவாகங்கள் அந்தந்த வர்ணங்களுக்கு ஏற்ப செய்கிறார் என்பதை காட்டுகிறது இந்த பாதுகா தேவி. இவர் பாதுகா தேவிகிட்ட சாத்திகமான வெள்ளை குணம் நிறமுள்ள ரத்தனங்களும் அதே மாதிரி ராஜசமான சிகப்பு நிறமுள்ள ரத்தனங்களும் அதே மாதிரி தாமசமான கருப்பு நிறமுள்ள ரத்தனங்களும் நிறையா இருக்கின்றன. ஆக எம்பெருமான் இந்த மூன்று வகையாக சிருஷ்டியை செய்கிறான் என்று சொல்லுகிறது. அந்த சிருஷ்டியாக செய்கிறான் என்றால் அதுக்கு அவனே தான் காரணமா அப்படின்னு கேட்டவனா அதுக்கு மேல என்ன சொல்றார், ஜாதுர்வன்யம் தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். ஆனால் இதெல்லாம் எம்பெருமான் தான் சிருஷ்டிக்கிறார், ஆனால் சிருஷ்டிச்சாலும் கூட நான் சிருஷ்டிக்கலை அப்படிங்கிறார். ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டவனா அவரவர்களுக்குடைய கர்மாக்கள் இருக்க ஜீவராஜர்களுக்கு அவர்களுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாக அவர்களை சாத்திகமாக ராஜசனாக தாமசனாக பெருமாள் சிருஷ்டிக்கிறாரே ஒழிய தானே தனது இஷ்டப்படி சங்கல்பித்து ஒவ்வொருவரை ஒவ்வொருசாக அவர் சிருஷ்டிக்கவில்லை. அதனால அவர்கள் மாதிரி சிருஷ்டிக்கப்படுவதற்கு காரணம் எது என்று கேட்டால் அவர்களுடைய கர்மா தான். ஆகையினால அப்பேற்பட்ட கர்மானுகுணமாக சிருஷ்டிக்கக்கூடிய சிருஷ்டிய இந்த பாதுகாதேவியானது நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்பேற்பட்ட பாதுகையை நான் பிரபஞ்சே சரணடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். சிதரத்தபீத கிருஷ்ணை பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரே யுகவத் தரிசயதி வர்ணபேதம். ஸ்லோகம் 532. மணிபிஹி சிதரத்தபீத கிருஷ்ணை பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரே வர்ணபேதம். எம்பெருமான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஒவ்வொரு யுகத்திலும் நல்லோர்களை பாதுகாப்பதற்காக சாது ரட்சணத்திற்காக எம்பெருமான் அவதரிக்கலாம். ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கின்ற காலத்துல அவனுடைய நிறம் மாறுபடுகிறது, திருமேனியுடைய நிறம் மாறுபடுகிறது. கிருதே சுக்லஹாம் சதுர்பாஹு திரேதாயாம் ரத்தவர்ணோசௌ துவாபரே பகவான் சியாமஹாம் கலௌ கிருஷ்ணம் திஷா கிருஷ்ணம். கிருதயுகத்துல சுக்லஹாம் வெளுப்பு நிறத்துல மென்மையாக சேவசாதிக்கிறான். சதுர்பாகுவான எம்பெருமான் திரேதாயாம் ரத்தவர்ணோசௌ திரேதாயுகத்துல சிவப்பு நிறத்தோடு சிவசாதிக்கிறான். பிறகு துவாபரே பகவான் சியாமஹா துவாபர யுகத்துல நீல நிறத்துல சிவசாதிக்கிறான். கலௌ கிருஷ்ணம் திஷா கிருஷ்ணம் கருமையான ஒளியோட கூட கலியுகத்துல சிவசாதிக்கிறான் என்று ஒவ்வொரு யுகத்திலையும் நிறத்தோடு சிவசாதிக்கிறான் என்று பிரமாணம் பேசுகிறது. அந்த எம்பெருமானுடைய நாலு நிறங்களையும் நீ என்ன பண்ற இப்ப பாதுக ஒரே சமயத்துல எம்பெருமானுடைய நிறத்தெல்லாம் எங்களுக்கு காட்டுறேனே. ஆகையினால யுகபேத விகல்பிதம் முராரே யுகபத் தரிசய ஜீவ வர்ணபேதம். எம்பெருமான் இந்தந்த யுகத்தில் எப்படி இருப்பான் என்பதை ஒரே சமயத்துல அந்த நிறங்களோட எங்களுக்கு சேவை சாதித்து அந்தந்த யுகத்தில் அவதரிக்கக்கூடிய எம்பெருமான எல்லாம் நாங்கள் நினைவு கொள்ளும்படியாக எனக்கு உதவுகிறாயினி. அப்பேற்பட்ட பாதுகே உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இதே கருத்தை திருமங்கையாழ்வாருடைய பெரியதுமையில நாம் பார்க்கலாம். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னென்றால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புரியும் திருமேனி
இன்னவெண்ண ஒன்று காட்டீர் இந்த இந்தலூர் பெருமானே, உனக்கு நாலு வகையான வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுல எந்த வர்ணத்தோடு நீ எனக்கு சேவை சாதிக்க போறீர் பேசுகிறார். அங்க முதல்ல முன்னம் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம், முதல்ல கிருதயுகத்துல பால் நிறத்துல சிவப்பு வெளுப்பதாக சிவசாயிக்கிறார் பெருமாள். கிண்ணை வண்ணம் கொண்டல் வண்ணம், கடைசியில கலியுகத்துல கொண்டல் நீருண்ட மேகம் போன்று கருமையான அகத்தோடு சிவசாயிக்கிறார். பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி, நடுவுல கிருத திரேதா யுகத்துல சிவப்பு வண்ணத்தோட பொன்னின் வண்ணத்தோட சிவசாயிக்கிறாய். பிறகு துவாபர யுகத்துல மஞ்சள் அகத்தோட சிவசாயிக்கிறாய். ஆக பல வர்ணங்களோடு சிவசாயிக்கிற நீ இந்த ஊர்ல எனக்கு எந்த வர்ணத்தோடு சிவசாதிக்க போறி நீ என்று பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். மேலும் திருமசையாழ்வார் இதே விஷயத்தை திருச்செந்தோட்டத்திலேயே அழகாக அனுபவிக்கிறார். பாலின் நேர்மை செம்பொன் நேர்மை பாசியம் பசும்புறம் போரும் நேர்மை பொற்புடை தடத்து வண்டு விண்டுலா நீல நேர்மை வென்று இவை நிறைந்த கால நான்குமாய் மாலின் நேர்மை வையகம் மறைத்தது என்ன நேர்மையே. உலகத்தார் எம்பெருமானத்தில் ஈடுபடாமல் இருப்பதை பார்த்து வருந்தி பாடுகிறார் ஆழ்வார். பாலின் நேர்மை பாலினுடைய நேர்மை அவருடைய சுபாவம் வெண்ணிறம் அது, அந்த வெளுப்பு நிறத்தோட கிருத யுகத்தில் நீ சேவை சாதிக்கிறாய். செம்பன் நேர்மை அடுத்த யுகத்தில் சிவந்த நிறத்தோட சேவை சாதிக்கிறார். அடுத்த துவாபர யுகத்தில் பசி பாசியின் பசும்புறம் போலும் நேர்மை, பாசியினுடைய மேற்பகுதியானது என்ன பண்ணுகிறது, கண்ணால பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது, நம்முடைய தாபத்தை போக்குகிறது. அத மாதிரி தன்மையுடைய நிறம் மஞ்சள் நிறம் என்று கொள்ளலாம். அந்த நிறத்தோடு சிவசாதிக்கிறாய். வண்டுலா விண்டுலா நீல நேர்மை என்று இவை நிறைந்த வண்டுகள் சிறகை விரித்துக் கொண்டு ஓடி ஆடி அந்த கருங்கோலை புஷ்பத்தின் மீது விளையாடுகிறது, தேனை பருகுகிறது. அந்த மலர் இருக்கிறதே அது கரிய நிறமுடையது, அந்த நிறத்தோடு கலியுகத்தில் சிவசாதிக்கிறார். இப்படி நீ யுகந்தோறும் ஒவ்வொரு நிறத்தோடு எல்லோரையும் அனுபவிக்கக்கூடிய நிலையிலே அவதரித்து நீ வந்தாலும் கூட உன்னுடைய சௌலபியத்தை இந்த உலகத்தார் அறியாமல் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு கொள்ளாமல் இப்படி எல்லாம் இருக்கிறார்களே என்று ஆழ்வார் தன்னுடைய ஒரு மன வருத்தத்தை காட்டுகிறார் இதில். ஆக இந்த யுகந்தோறும் ஆழ்வார்கள் பாடியபடி பல நிறத்தோடு கொண்டிருப்பதை எல்லாம் சேர்த்து வைத்து எல்லா நேரங்களும் இந்த நான்கு நிறத்தோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் என்பதை நீ உங்கள்கிட்ட உள்ள நான்கு நேரம் உள்ள ரத்தனங்களாலே எங்களுக்கு எல்லாம் எடுத்து காட்டுகிறாய் போலும் என்று பாதுகா தேவியை இந்த பாடத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். நவரத்ன விசித்திராமுராரே பதேவஸ்துவம் மணிபாதுகே விபாசி நவகண்டவதி வசுந்தரேவ பிரணயாஜன்மபதம் சமாஸ்ரயந்தி. ஸ்லோகம் 533. நவரத்ன விசித்திராமுராரே பதயோஸ்துவம் மணிபாதுகே விபாசி நவகண்டவதி வசுந்தரேவ பிரணயாஜன்மபதம் சமாஸ்ரயந்தி. இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவி பூதேவி மாதிரி காட்சி அளிக்கிறாள் என்று பண்ணிக்கிறார். எப்படி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, நவரத்ன விசித்திராமுராரே பதயோஸ்துவம் மணிபாதுகே விபாசி. நீ எம்பெருமானுடைய திருவிழி என்கிற அழகாக பிரகாசிக்கிறாய். எப்படி நவரத்ன விசித்திரதா ஒன்பது ரத்தனங்களோடு என்ன ஒன்பது ரத்தனங்கள் இயக்கப்பட்ட பாதுகை மிக அழகாக விசித்திர வர்ணமாக சேவை சாய்கிறது, அதனால ஒன்பது ரத்தனங்களை அழைக்கப்பட்டு நீ இருக்கிறாய் அப்படின்னார். என்ன ஒன்பது ரத்தனங்கள் அப்படின்னு கேட்டோம்னா, மௌக்திகம் பத்மராகம்
மரகதம், இந்திரநீலம், வைடூரியம், ஓமேதகம், புஷ்யராகம், பிரவாளம், ஸ்பதிகம் என்று சொல்லக்கூடியதான ஒன்பது வகையான ரத்தனங்கள் பாதியிலே இயக்கப்பட்டிருக்கின்றன. அதனாலே நீ ஒன்பது வகையான ரத்தனங்களோடு கூட எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து அழகாக பிரகாசிக்கிறாய். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனா, பூதேவி மாதிரி இருக்கு அப்படின்னார். பூதேவி எப்பேற்பட்டவர் அப்படின்னு கேட்டவனா, அவளுக்கும் ஒன்பது கண்டம் இருக்கு. இன்னும் ஒன்பது கண்டம், பரதகண்டம், கிம்புருக கண்டம், ஹரிவர்க கண்டம், இளவரக கண்டம், பத்ராஸ்வ கண்டம், கேதுமால கண்டம், ரம்ய கண்டம், இரண்மய கண்டம், குரு கண்டம் என்று ஒன்பது வகையான கண்டங்களோடு கூடின பூதேவியானவர் எம்பெருமானுடைய திருவிழாவோட சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி நீ இருக்கிற. பூமி எதுக்காக இங்கே வந்திருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா, அவள் பத்யாம் பூமி என்று திருவிழிலிருந்து பூமியானது உண்டாயிட்டு இருந்து குரு சூத்திரம் சொல்லுகிறது. அதனால ஜனனி ஜென்மபூமி சொர்க்காததி கரியசி என்பவர்கள் உலகத்துல. ஆக பிறந்த இடம் மிக உயர்ந்தது. அதனால பிறந்த இடம் எம்பெருமானுடைய திருவிழிலிருந்து பூதேவி உண்டார் அப்படின்னால பூதேவி எம்பெருமானுடைய திருவிழியோடு சேர்ந்திருந்தால் எப்படி இருப்பதோ அது போல இருக்க. பூதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னா, அவளும் ஒன்பது கண்டத்தோடு கூடியிருக்காள். என்ன, பாரத கண்டம், கிம்புருக கண்டம், ஹரிவர்ஷ கண்டம், இலாவிரத கண்டம், பத்ராட்ச கண்டம், கேதுமால கண்டம், ரம்ய கண்டம், இரண்மய கண்டம், குரு கண்டம் என்று. ஆக ஒன்பது வகையான கண்டங்களோடு கூடின பூதேவியானவள் எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியிருந்தால் எப்படி இருப்பதோ அது போல ஒன்பது வகையான ரத்தங்களோடு கூடின நீ எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல மிக அழகாக பிரகாசிக்கின்றாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி அனுசந்தானம் பண்ணியாகுது. சகசா விநிவேத்ய சாபராதம் ததுதீனஸ்வபதே முகுந்தபாதே அருணோபலசக்தமௌத்திகஸ்ரீ ஸ்மயமானே வைபாசி பாதுகே த்வம். ஸ்லோகம் 534. சகசா விநிவேத்ய சாபராதம் ததுதீனஸ்வபதே முகுந்தபாதே அருணோபலசக்தமௌத்திகஸ்ரீ ஸ்மயமானே வைபாசி பாதுகே த்வம். ரத்தனங்கள் பல ரத்தனங்கள் இருப்பதாக வர்ணித்தாயிற்று. அதுல சிவப்பு ரத்தனம் இருக்கு, வலுப்பு ரத்தனம் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துருக்கிறத பார்த்தவன பாதுகை வந்து புன்னகை பூக்கிறாள் சிரிக்கிறாளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருந்து இந்த ஸ்லோகத்துல வர்ணித்தாருது சுவாமி. எப்படி எதுக்காக சிரிக்கிறா அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி என்ன பண்றா, அவ வந்து பெருமாளை சேவிக்க வரான். அந்த அவ பாதுகாதேவி எழுதுல பண்ணி அதாவது சீசடாரி எழுத பண்ணி எல்லாரையும் சடாரி சாதிக்கிறான். அந்த சடாரி சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அவனுக்கு பாவங்கள்லாம் போய் பாதுகைக்கு அவனிடத்துல ஒரு கிருபை உண்டாருது. உடனே அவனை என்ன பண்றாவ, தன் பக்க பெருமாளை திருடி வாரத்தில் இழுத்து கொண்டு விட்டவனை இவனை சிக்ஷிக்கணும்னு கேட்கிறான். அவன் எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கிறானே என்று பெருமாள் யோசிக்கும் போது, இல்லை இல்லை பாவங்களை எவ்வளவோ அனுபவிச்சுட்டான், அதனால இவனை கண்டிப்பா நீங்க ரட்சிச்சே ஆகணும் என்று நிர்பந்தப்படுத்துறான். சகசா விநிவே ஜசாபராதானு குற்றவாளிகளை எம்பெருமானிடத்துல நிவேதனம் பண்றான். அப்போ எங்க பண்ற காலத்துல எங்க விடுவா பண்ற அப்படின்னு கேட்டார். பெருமாள் திருவாரத்துல விஞ்ஞாபனம் பண்ணா அதை கேட்டே ஆக வேண்டியிருக்கு பெருமாளுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடி இருக்க அது பாதுகாதீனம். அந்த திருவடிக்கு ரட்சணத்தை ஆறு பண்றா, பாதுகா பண்றா. அதனால சுதவீன சுபதே, ஆக தனக்கு பாதுகைக்கு அதிகனமான ரட்சணத்தை உடையது எம்பெருமானுடைய திருவடி. ஆகையினால திருவடிக்கு வேற வேற இல்லை, வேற வழி இல்லை. அதனால திருவடி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பாதுகை சொன்ன உடனே அந்த அபராதிகள் எல்லாம் உடனே மன்னிச்சிடுறோம். மன்னிச்சோம்னா சந்தோஷம் தாங்கல, சந்தோஷம் தாங்க உடனே என்ன பண்றா, சிரிக்கிறான், பொன்னகை பூக்குறான். அப்ப பெருமாள்கிட்ட திருவழி விஞ்ஞானம் பண்ணோம், நம்ம மகாபராதி இவனை ஏத்துக்கிறோம் ஏத்துக்க மாட்டோம்னு முதல்ல சந்தேகமா இருந்தது, ஆனா என் பெருமாள் ஏத்துனுட்டாரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷத்தோட கூட புன்னகை பூக்குறாராம். எப்படி, அருணோபல சக்த மௌக்திக ஸ்ரீஹி ஸ்மயமானே வைபாசி பாதுகேத்வம். அருணோபல சக்த மௌக்திக ஸ்ரீஹி, அருணோபலம் சிவப்பு கற்கள்,
சரிங்களா, அதோட கூட பக்கத்துல மௌக்திகை சீகி முத்து கடந்து இருக்கு. ஆக சிவப்பு கருக்கள் சிவப்பு நிறத்தின் நடுவே முத்துனுடைய வெண்ணெய் நிறம் தெரிகிறது. ஒருவர் சிரிச்சா உதடு சிவப்பாக இருக்கும், உள்ளே இருக்கும்படியான பற்கள் முத்துக்கள் போல இருக்கும்படியான பற்கள் வெண்ணையாக தெரியும். போல பாதியில் இருக்கும்படியான சிவப்பு ரத்தனங்களும் அதோடு சேர்ந்து இருக்கும்படியான முத்துக்களையும் நாம் சேவிக்கின்ற காலத்துல பாதுராதேவி புன்னகை பூக்கிறாரோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று சுவாமி தேசியம் இதுல அனுசந்தித்தாகிறது. பகுரத்ன சமுத்பவம் மயூகம் தவமன்யே மணி பாதுகே முராரே சரணோ சரணோபகதம் மயூர பிஞ்சம் மகுடாரோகண சாரசம் பிரமாஷ்டும். ஸ்லோகம் 535. பகுரத்ன சமுத்பவம் மயூகம் தவமன்யே மணி பாதுகே முராரே சரணோபகதம் மயூர பிஞ்சம் மகுடாரோகண சாரசம் பிரமாஷ்டும். பாதுகேல பந்தரம் கொண்ட பல ரத்தனங்கள் இருக்கின்றன, அதனுடைய ஒளிகள் தான் சேர்ந்து பிரகாசிக்கிறது. எங்க பிரகாசிக்கிறது? பாதுகேலு மேல கிளம்பி எம்பெருமானுடைய திருவடியில பிரகாசிக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, பல நேரம் கொண்டது மயில் தோகை, மயில் தோகை மாதிரி காட்சி அடிக்கிறது. ஆக மயில் தோகை எம்பெருமானுடைய திருவடியில வந்து விழுந்து கிடக்குன்னு சொல்றாப்புல இருக்கு. பார்த்தாக்க மயில் தோகை எம்பெருமானுடைய திருவடியில வந்து விழுவானே அப்படின்னு கேட்டா, அது ஒரு காலத்துல தப்பு பண்ணி கொடுத்து அந்த தப்பை போக்கிறதுக்காக பெருமாளத்துல சரணாகதி கொண்டதோ அப்படின்னு சொல்ல முடியா இருக்கு என்று இதுல உத்தரவிச்சுக்கிறார் சுவாமி. எப்படி அப்படின்னு கேட்டவனா, பகுரத்ன சமுத்பவம் மயூகம் தவமன்யே மணி பாதுகே முராரே. பகுரத்ன சமுத்பவம் மயூகம், பல ரத்தனங்களில் இருந்து உண்டான ஒளி வெள்ளம் இருக்கேன், அது மயூகம் மயிலுடைய பிஞ்சம் மாறி மயில் தோகை மாறி காட்சி அளிக்கிறது. அது அப்படி காட்சி அளிக்கிறத என்னத்துக்காக கேட்டா, முராரே சரணோபகதம் மயூர பிஞ்சம். முராரி கண்ணம். ஒரு காலத்துல யசோதா பிராட்டி சின்ன வயசுல குழந்தைக்கு வாரி முடிச்சு தலையில இந்த மயில் பீலி எல்லாம் வச்சு அழகாக கட்டி விடுவா, அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு, யோகா பண்ணிட்டு இந்த மயில் தோகை, நாம் பெருமாள் திருவடிங்க இருக்க வேண்டுவா, பெருமாளுடைய தலைமையில நாம் ஏறினது தப்பாச்சு அப்படின்னு தோணிச்சு. ஆக அந்த தப்பை போக்கிக்கிறதுக்காக இந்த பாதியினுடைய ரத்தனங்களுடைய ஒளிங்கிற வியாஜத்தினால மயில் தோகையானது எம்பெருமானுடைய திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணி என்னுடைய போய் தலையில ஏறின பாவத்தை என்ன போக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்ணுகிறதோ மன்னிப்பு கேட்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பிரபயா ஹரி நீல மௌக்திகானாம் விகசஞ்சாதிசீப பாதுகேத்வம் மதுவி சரணாரவிந்த லட்சுமியானாம் சரஜம் இந்தீவர பண்டரீகபத்ராம். ஸ்லோகம் 536. பிரபயா ஹரி நீல மௌக்திகானாம் விகசஞ்சாதிசீப பாதுகேத்வம் மதுவி சரணாரவிந்த லட்சுமியாக சரஜம் இந்தீவர புண்டரீகபத்ராம். எம்பெருமானுடைய திருடுத்தாமரையின் கீழே பாதுகாதேவி இருக்கார். பாதுகாதேவி கிட்ட இந்திரநீல கல்லு நிறையாக பாதுகாப்பு அழைக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி முத்துக்களும் நிறையாக இருக்கு. இந்திரநீல கல்ல பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, கருணைதல் புஷ்பம் மாதிரி இருக்கு, அதுலேருந்து வர ஒளி. முத்துலேருந்து வர ஒளியை பார்த்தா வெண்தாமரை புஷ்பம் மாதிரி இருக்கு. சரிங்களா, இந்த வெண்தாமரை புஷ்பங்களையும் கருணைதல் புஷ்பங்களையும் பாதுகாதேவி பறிச்சு அது என்ன பண்ணா அப்படின்னு கேட்டவனாக்க, தொடுத்தா சரஜம் இந்தீவர புண்டரீகபத்ராம். இந்தீவரம் கருணைதல் புண்டரீகம் வெண்தாமரை. ஆக வெண்தாமரை கருணைதல் புஷ்பம் இந்த மலர்கள் எல்லாம் வச்சு சிரஜம் நல்ல மாலையா கட்டினான்,
அந்த மாலையை கட்டி மகாலட்சுமிக்கு சாத்தி உபச்சாரம் பண்றாளோன்னு சொல்லி இருக்கு. மகாலட்சுமி எங்க இருக்கா அப்படின்னா, பாதியனுடைய ஒளியெல்லாம் திருவடி மேல விடறதோ இல்லையோ, அந்த திருவடியனுடைய அழகு இருக்க, திருவடியனுடைய அழக லட்சுமி சொன்னா அழகையும் சொல்லலாம் மகாலட்சுமியும் சொல்லலாம். மதுவி சரணாரவிந்த லட்சுமியாக எம்பெருமான் அதுவியது, அது மதுவாசனை கொண்டவன் எம்பெருமான் ரங்கநாதன், அவருடைய சரணாரவிந்தம் திருவடி தாமரை. அந்த திருவடி தாமரை இருக்கும் தியான லட்சுமி அழகு மகாலட்சுமின்னு சொல்லலாம். திருவடி தாமரையாக அழகுன்னு சொல்றான், தாமரையினுடைய அழகுன்னு சொல்றான். ஏன்னா தாமரை பூனாக்க எப்போது லட்சுமியை குடியிருப்பாளவா, அதனால திருவடி தாமரையிலேயே மகாலட்சுமி இருக்கிறதா நினைச்சிருக்கலாம். ஆக அழகாகிற மகாலட்சுமிக்கு இவ என்ன பண்ணா, கருணீதல் குற்றத்தினாலையும் வெண்ணாமரை குற்றத்தினாலையும் தொடுக்கப்பட்ட ஒரு மாலைய சாத்திராரோ, அதாவது ரெண்டு ரத்தனங்களுடைய ஒளியானது திருவடி மேல விடாது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னாக்க, பாதுகாதேவி மாலையை தொடுத்து சாத்துவது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி உத்ரேசிச்சாரு. தவமாதவ பாதுகே மணீனாம் பிரபயா தேவி சிதா சிதாருணாம் வரதே கிரிசஸ்ய மௌழி கங்கா குமுதேந்தீவிர பத்மகானமானி. ஸ்லோகம் 537. தவ மாதவ பாதுகே மணீனாம் பிரபயா தேவி சிதா சிதாருணாம் வரதே கிரிசஸ்ய மௌழி கங்கா குமுதேந்தீவிர பத்மகானமானி. இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய திருவடி வாரத்துல உருந்து சேவிக்கிறார் ருத்ரன். சிவன் சேவிச்சா சிவன் தலையில என்ன இருக்கு, சிவனுடைய முடியில கங்கை இருக்கா இல்லையா, அந்த கங்கையில கங்கை இருக்கும் இல்லையா, அது மேல இந்த பாதியில இருக்கும்படியான ரத்தனுடைய ஒளிகள்லாம் விளையாடுது. என்னென்ன ரத்தனுடைய ஒளி அப்படின்னாக்க, சிதா சிதாருணாம் ஒழுப்பா இருக்கும்படியான அல்லி மலருடைய காந்தியும், கருப்பா இருக்கிறது கருணைதல் புஷ்பம் மாதிரியும், சிவப்பா இருக்கிறது செந்தாமர புஷ்பம் மாதிரியும் இருக்கு சரிங்களா. இப்படி மூன்றிடம் உள்ள மூன்று வகையான புஷ்பங்கள் அந்த கங்கையில பூத்திருக்கோன்னு சொல்ல முடியாது. இருக்கான் இந்த ஒளி அங்க உலகத்தினால அங்க அல்லிக்காடு தாம வெண்டாமரை காடு சரிஞ்சா சிறப்பு புஷ்பம் செந்தாமரைக்காடு எல்லாம் அதுல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. அந்த அழக ஸ்லோகத்துல வர்ணிக்கிறத நாம் பார்ப்போம். தவ மாதவ பாதுகே மணீனாம் பிரபயா தேவி சிதா சிதாருணாம். ஏ பாதுகா தேவி, உன்னுடைய பாதுகை உன்னுடைய உங்ககிட்ட இருக்க முடியாத மணிகள் இருக்கேன், அது வெளுப்பு என்ன ரேசனத்துல கருப்பு சிகப்பு மூன்று நிறம் உள்ள ரத்தனங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு சரிஞ்சா. அந்த சிவப்பு முத்துக்கள்ல இருக்க முடியாத ரத்தனங்கள்லாம் ஒளி வீசுறது எங்க, சிவனுடைய தலையில இருக்க முடியாத கங்கை மேல போய் வீசுறது. அதே மாதிரி கருணைகள் புஷ்பம் மாறி இருக்கு இந்த கருப்பு இந்த ரத்தனங்கள்லாம் நீல ரத்தனங்கள்லாம், அந்த ரத்தனங்கள்லாம் கருணைகள் புஷ்பம் மாறி அந்த கங்கையில போய் அந்த ஒளி விளருது. ஆக கருணைதல் காடு நிறைய பூத்திருக்கோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. அப்புறம் சிவப்பா இருக்கும் நேரமானியருடைய ஒளியெல்லாம் அந்த கங்கையால விழுந்தாக்க சிவந்த செந்தாமரை புஷ்பங்கள் தான் மறந்துருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. வானத்திலே கிரிசஸ்யம ஒளி கங்கா, கிரிசஸ்யம் ஒளி கங்கா சேவிக்கிற சிவனுடைய தலையில இருக்க முடியாத கங்கா இருக்க, அந்த கங்கையில குமுதேந்தீவர பத்மகானமானி வெளுப்பான அல்லி மலர் இந்தீவரம் கருணைதல் புஷ்பம் பத்மம் தாமரை செந்தாமரப்பு இவைகள் நிறைய இருக்கு. ஏன்னா இதுலேருந்து ஒளியானது நிறைய விழுறதுனால இந்த புஷ்ப காடுகள் தான், அதான் நிறைய பூக்கள் கங்கையில பூத்திருக்கு, அப்படி கங்கையே சிவன் தரித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்படியாக இருக்கு பாதுகாதியை செய்விச்சாக்க அப்படின்னு. ஜுதிர்மணீனாம் துவாம் பாதுகே லோகித சுக்ல கிருஷ்ணாம் விஹாரகேதோ இஹரங்கவர்த்து
பாலானுஷத்தாம் பிரகிருதிம் பிரதீமஹா. ஸ்லோகம் 538. பிருதக்வீதானாம் ஜுஜிபிர்மணீனாம் த்வாம் பாதுகே லோஹிதசி குலகிருஷ்ணாம் விஹாரஹேதோரிஹரங்கபர்த்து பாலானுஷத்தாம் பிரகிருதிம் பிரதீமஹா. பெருமாள உபய விபூதிநாதன் என்று கொண்டாடுகிறோம். என்ன உபய விபூதிக்கு அவன் நாதன் நிஜமானன் அப்படின்னு கேட்டா, மேல இருக்கும்படியானது ஸ்ரீவிகுண்ட லோகம், அது போக விபூதி என்று பெயர். கீழே இருக்கிறது விருஜாநதிக்கும் கீழே இருக்கும்படியானது பிராகிருதமான லோகம் இருக்கேன், இதுக்கு லீலா விபூதினு பெயர். எம்பெருமான் இங்கே விளையாடுகிறான், அங்கே போகத்தை அனுபவிக்கிறோம். ஆக அந்த பெருமாளுக்கு லீலா விதத்தில் விளையாடுகிறான். அதற்காக அதுக்கு என்ன போகணும், பிரகிருதி போகணும். பிரகிருதி தான் இந்த உலகமாக மாறுதல் அடையிறது, புரிஞ்சுதா? பிரகிருதியானது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், ஏகாதி இந்திரியங்கள் இப்படியாக மாறி இந்த உலகமே பிரகிருதி மயம். ஆக பிரகிருதி தான் லீலா விபூதியாச்சு. அந்த லீலா விபூதியோடு சொல்லும்படியா இருக்கே பாதுகாதேவி நீ அப்படின்னார். என்னமா அப்படின்னு கேட்டா, பாதுகாதேவி எப்பேற்பட்டவள் அப்படின்னா சுத்தி சொல்றது அஜான் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் என்று. அஜான்னா பிரகிருதிக்கு பேர், லோகிதன்னா சிவப்பு நிறம், சுக்லன்னா முழுப்பு நிறம், கிருஷ்ணன்னா கருப்பு நிறம். ஆக இந்த மூன்று நிறங்களோட கூடியது பிரகிருதியானது. அது எங்கூர் சாமி சொல்லலாம், எப்படி சத்தம் ரஜசு தமசு என்று மூன்று குணங்களும் பிரகிருதியில் இருக்கு, தெரிஞ்சுதா? சத்துவங்கிறது வெளுப்பு, ரஜசங்கிறது சிவப்பு, சத்துவ ரஜசு தமசுங்கிறது கருப்பு, தெரிஞ்சுதா? ஆக இவைகளோட கூடின மூல பிரகிருதி இருக்கே, அந்த மூல பிரகிருதி தான் பாதுகாதேவியோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படிங்கிற. எப்படின்னாக்க, பிருதக்வீதானாம் ஜுதிபெர்மணீனாம் துவாம்பாதுகே லோகித சுக்ல கிருஷ்ணாம். வெவ்வேறு வகையான ஒளி உடைய, அதாவது சிறப்பு, பழுப்பு, கருப்பு, ஆக மூன்று நிறங்களை உடைய பாதுகாதேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, ரங்கராஜாவுக்கு விளையாடுறதுக்காக லீலா விபூதி வேணுமோ இல்லையோ, அதாவது பிரகிருதியாக நீ மூல பிரகிருதியாக நீ இருக்காதோன்னு சொல்லும்படியாக இருக்கு. ஏன்னு கேட்டா, மூல பிரகிருதியும் வந்து சிவப்பு வெளுப்பு கருப்பு நிறங்கள் உண்டு, உங்ககிட்டயும் அது இருக்கு. அதுகிட்ட அது மூன்று எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, சத்துவம் ரஜசு தமசு என்கிற மூலமாக சத்துவம் வெளுப்பு, ரஜசு சிவப்பு, தமசு வந்து கருப்பு. ஆகினால அந்த மூன்று வர்ணமும் சத்துவ ரஜ தமசோட முக்கோணங்களோட கூடினது மூலப்பிரகிருதி, தெரிஞ்சுதா? அந்த மூலப்பிரகிருதி தானோ நீன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஏன்னு கேட்டா, எம்பெருமான் எங்க விளையாடுறான் அப்படின்னா லீலா விபூதியில விளையாடுறான். லீலா விபூதிங்கிறது இந்த மூலப்பகுதியினால உண்ட இந்த கேள்விகள தேசம் தான், ஜெகத்து தான் லீலா விபூதினு சொல்லுகிறோம். விஹாரகேதோ இஹரங்கவர்த்து, ரங்கராஜா விளையாடணும் இல்லையோ, அதுக்காக இந்த ஸ்ரீரங்கத்துல நீ என்ன பண்ண, பாதுகேங்கிற ராஜத்துல மூலப்பகுதியே வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது இருக்கு. பாதானுஷத்தாம் பிரகிருதிம் பிரதி மகாம், திருவழிவு சம்பந்தப்பட்ட பிரகிருதியாக பாதுகே பொன்னே நாங்கள் நினைக்கிறோம். ஆக பிரகிருதின்னு சொன்னாக்க லீலா விபூதி ஆச்சு. அந்த லீலா விபூதியில பெருமாள் இறங்கி இறங்கினாலும் ஸ்ரீரங்கத்துல விளையாடுறான். அவன் விளையாடுவதற்காக நீ லீலா விபூதியாக பிரகிருதியாக காட்சி அளிக்கிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம். சமால நீல ஜிதிமிந்திர நீலை முக்தானு வித்தம் அனுபாதுரே துவாம் அவை மீரஞ்சேஸ்வர காந்தி சிந்தோ வேளாம விஸ்ராந்த கதாகதார்காம். ஸ்லோகம் 539. தமால நீல ஜிதிமிந்திர நீலை முக்தானு வித்தம் அனிபாதுகே துவாம் அவை மீரஞ்சேஸ்வர காந்தி சிந்தோ வேளாம விஸ்ராந்த கதாகதார்காம். இந்த ஸ்லோகத்துல பாதுகைய ஒரு கடற்கரை மாதிரி இருக்கிறாய் நீ என்று வர்ணிக்கிறார். பாதுகை எப்படி கடற்கரை ஆகும், கடற்கரை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க, தேவியன் சாய்க்கிறார்,
கடற்கரையில தமால விருஷங்கள் இருக்கும். தமால விருஷங்கிறது நிறைய இலைய அடர்ந்து இருக்கும், நல்ல பழுமையாக இருக்கும், நல்ல நிழல் கொடுத்துட்டு இருக்கும். அதனால பார்க்கறதுக்கு நீளமாக தெரியும். ஆக நீளமாக தெரியக்கூடிய அந்த ஒளியுடைய தமால விருஷங்கள் கடற்கரையில நிறைய இருக்கு. அப்புறம் அந்த சமுத்திரத்துல அலை வீசுறதோ இல்லையோ, அலை வீசச்ச சமுத்திரத்தில் இருக்கும்படியான முத்து சிப்புகள் இருக்கேன், அதுலாம் அடிச்சு கொண்டு கரையில ஒதுக்கும். அந்த அலை கரையில முத்து சிப்புகள் பூச்சிகள் நிறைய வந்த உடனே அது வெயில் காஞ்சி அது அது வெடிச்சு அதுல இருக்கும்படியான முத்துகள்லாம் சிதை இருக்கும் கடற்கரையில. ஆக கடற்கரையில தமால விருஷம் இருக்கிறதுனால நீளமாக கடற்கரை தெரிகிறது, முத்து சிப்புகள் இருக்கிறதுனால முத்துக்குள்ளால வெண்மையாகவும் தெரிகிறது. அதோடு கூட அந்த கடற்கரையில இவ்வாறு யாத்திரிகள் இருக்காள், பிரயாணிகள் அவெல்லாம் கடற்கரை வழியா வந்துட்டு போயிட்டு இருப்பா, இந்த அழகையும் பார்த்துட்டு இருப்பா, அடுத்த ஊருக்கு போவா, கடற்கரை வழியா போயிட்டு இருக்கா. ஆக பிரயாணத்துக்கும் கடற்கரை சௌரியமாக இருக்கும். இப்ப ஏற்பட்ட கடற்கரையாக வாதுகாதேவி நீயும் இருக்கிறாய் அப்படின்னா, இங்க ஏது கடல் அப்படின்னா ரங்கநாதன் அழகாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். திருமுடியிலிருந்து திருவடி வரலும் அழகை சொற்றது தெரிஞ்சா தாழ் கண்டார் தாழைய கண்டார் அப்படின்னு கம்பார் வந்திச்சாரோ இல்லையா. அதனால திருவகமண்டத்தை சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம், திருக்கைகளை சேவிச்சா அதில் சேவிச்சுட்டே இருக்கலாம், திருமார்களை சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம், திருவடியை சேவிச்சா சேவிச்சுட்டே இருக்கலாம். ஏன் வெச்சகன் வாங்க முடியாமல் இருக்கும்படியாக அவ்வளவு அழகு பெருமாள். அதனால எம்பெருமான் எப்படி இருக்கான், அழகு கடலா இருக்கான், கருணை கடலா இருக்கான்னு சொல்ற மொழி கருணை நிறையா இருக்கிறதுனால எம்பெருமான கருணை கடல் என்கிறோம். அதே போல அழகு நிறைந்திருக்கு அப்படின்னாலே ரங்கநாதன் அழகு கடலாக சேவசாதிக்கிறான். அந்த அழகு கடலுக்கு என்ன கரை எது அப்படிங்கிறதா, பாதியை தான் கரை அப்படின்னா. அதாவது கடல் கரையை தாண்டாமல் இருக்கிறதுக்கு கரை இருக்கு கடலுக்கு. அதே மாதிரி ரங்கநாதனுடைய அழகு தாண்டி வெளியில போகாமல் இருப்பதற்கு அணைவோடு இருக்கிறது இந்த பாதுகா தேவி. இந்த பாதியும் எப்பேற்பட்டது அப்படிங்கிட்டா, இந்த கடல்லையும் தமால விருஷம் இருக்கு, இந்த கரையிலையும் என்ன அவனுடைய தமால நீல ஜிதி நீந்திர நீலையில் இந்த நீல கற்கள் நிறைய பதிப்பிக்கப்பட்டிருக்கு எதுல, இந்த பாதையில. அதனால இந்திரநீல கல் எப்படி இருக்கு, நீளமாக தெரிகிறது. அதனால தமால விருஷமும் நீளமா தெரியும். அதனால தமால விருஷம் இந்திரநீல கல்னால தமால விருஷமும் இந்த கடற்கரையில இருக்குன்னு தெரியுது. முக்தானுதம் அனுபாதிரித்வாம் அந்த கடற்கரையில என்ன சொன்னோம், முத்துச்சிப்புகள் ஒதுங்கி வெடிச்சு நிறைய முத்துக்கள் கரைகள்லாம் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி பாதுகாக்கிற கடற்கரை இருக்கு இந்த அழகு கடற்கரை. இந்த அடல் கடற்கரைக்கும் என்ன இருக்கு, முத்துச்சிப்பதி நிறைய முத்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால வாதிகளையும் நிறைய முத்துக்கள் இருக்கு. அப்புறம் அந்த சமுத்திரக்கரை எப்படி இருக்கும், யாத்திரிகள் பிரயாணிகள் எல்லாம் போக்குவரத்துக்கு சௌரியமாக இங்க வந்து போகும்போது சௌரியமாக இருக்கும், அலையிலும் அலையும் வந்து வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அந்த கரைக்கு. அதே மாதிரி ரங்கநாதனுடைய அழகு கடல் இருக்கோ இல்லையா, அந்த அழகு கடலுடைய கரையாக இருக்க முடியாத அந்த பகவதி இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமான் நினைச்சு பாதையை சுட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போவான், திரும்பி வருவான். அதனால ரங்கநாதன் போக்குவரத்திற்கு ஏற்றதாக இருக்கு இந்த பாதுகை. ஆகினால அந்த சமுத்திரக்கரை போல இந்த பாதுகாதேவியும் இருக்கிறபடினால பாதுகாதேவியே நீ ரங்கநாதனுடைய அழகு கடலுக்கு கரையாக, ஆக ரங்கநாதனின் அழகு கடற்கரையாக நீ எனக்கு சேவை சாதிக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல பாதுகாதேவிய அழகு கடற்கரையாக ஒப்பிட்டு அனுபவிக்கிறார் சுவாமி தேசியம். அவை நிரங்கேஸ்வர பாதுகாபியாம் அகால கால்யம் விபவம் விதாதும் வஜ்ரேந்திர நீல வியபதேச திருஷ்யம் பந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம். ஸ்லோகம் 540. அவை மீரங்கேஸ்வர பாதுகாபியாம் அகால கால்யம் விபவம் விதாதும் வஜ்ரேந்திர நீல வியபதேச திருஷ்யம் பந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம். முன் ஸ்லோகத்துக்கு முன் ஸ்லோகத்துல சிவன் வந்து எம்பெருமானை சேவிப்பதாகவும் அவன் முடியில் இருக்கும்படியான கங்கை, அந்த கங்கையில பாதுகாமணிகள் தாமரப்பூ மலர்களும் இதுவும் மற்ற மலர்களும்
செங்கண்ணீர் போல மலர்களும் அதுல பிரகாசிக்கிறதாக வர்ணித்தார். கங்கை நினைவு வந்த உடனே கங்கை போல் சேருவிடம் சமுத்திரம். ஆக அதை நினைத்து இப்ப சமுத்திரமாக அழகு ரங்கநாதனுடைய அழகை அழகு சமுத்திரமாக சொல்லி அதன்கரையாக பாதுகாத்து இருக்கா என்று வர்ணித்தார். இப்பொழுது சமுத்திரத்தை சொன்ன உடனே சமுத்திரத்துல கிழக்கு சமுத்திரத்துல சூரியன் உதயிறது, மேற்கு சமுத்திரத்துல சூரியன் மறையிறது. ஆக சூரியோதயம் சூரியாஸ்தமனம் நனவுக்கு வரவே அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் சுவாமி. இதுல சூரியோதயம் ஆரத்தினாலேயும் சூரிய அஸ்தமனத்தினாலேயும் என்ன அப்படின்னா ராத்திரி பகல் உண்டாருது. இந்த ராத்திரி பகல்னால நமக்கு எது கிடைச்சாலும் கிடைக்கக்கூடிய சொத்து ஐஸ்வர்யங்களா இருக்க இந்த ராத்திரி பகல்னால மாறுதல் அடையிறது இல்லையா. மாம்பழத்தை முதல்ல மாம்பழமா காலம்பரம் வாங்கி வைக்கிறோம், ராத்திரி பார்த்தா மூக்குல கொஞ்சம் அழுகல் அழுகல் அழுகி போறது, மத்தாறு பார்த்தா இன்னும் அழுகி போறது. அதனால இந்த காலத்தினால நமக்கு கிடைக்கக்கூடியதான ஐஸ்வர்யங்கள் நமக்கு என்னென்ன இருக்கும் இதெல்லாம் மாறி போறது. வேட்டியும் நாளானா ஒன்றா போறது, உடம்பும் நாளானா மாறி போறது, பால்யம் போறது, கெடுத்தனம் வருது. ஆக எல்லோருக்கும் இந்த கெடுதலை உண்டு பண்றது எது, இந்த ராத்திரி பகல் நிலையான ஐஸ்வர்யம் இல்லாமல் பண்ணுகிறது. அப்படி இல்லாமல் தன்னை வந்து சேவிக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் நிலையான ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் என்று பாதுகாக்கி திருவள்ளம் போகணும் தெரிஞ்சா. அதை கொடுக்கறதுக்காக பாதுகா என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, அவை மீரங்கேஸ்வர பாதுகாப்பியம் அகால காலியம் விபவம் விதாதும். ரங்கேஸ்வர பாதுகை, ரங்கேஸ்வர பாதுகை ரங்கநாதனுடைய திருவடிகள் இருக்கேன், அந்த திருவடியை பாதுகாக்கும் பாதுகைகள் இருக்கேன். அது என்ன பண்றது, தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் விபவத்தை உண்டு பண்ணணும். விபவம்னா ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் எப்படி இருக்கு இந்த லீலா பூஜையில அப்படின்னு கேட்டோம்னா அழியக்கூடியதாக இருக்கு. அழியக்கூடாதான ஐஸ்வர்யம் அவளுக்கு கொடுக்கணும். அகால காலியம், காலத்தினாலே மாறுபடக்கூடியது மற்ற சொத்துக்கள்லாம், காலத்தினாலே மாறுபடாமல் இருக்கக்கூடியது சொத்தெல்லாம் எப்ப எங்க அப்படின்னா முக்தி முக்தி மோட்சம் கிடைச்சதுனாக்க சீவகுண்டத்துல காலத்தினால எதுவும் மாறுபடாதது அது. ஆனா காலத்தினால் மாறுபடாத ஒரு ஐஸ்வர்யத்தை பக்தர்களுக்கு கொடுக்கணும் என்கிற ஆசையினால என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா அந்த ராத்திரியும் பகலையும் பிடிச்சி ஜெயில போட்டுட்டாக்க. ராத்திரியும் பகலும் வந்தா தானே காலத்தினால காலம் மாறுதல் அடையிறது, மாறுதல் அடையாம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாதி என்ன பண்ணா இந்த பகலையும் ராத்திரியும் ஜெயில போட்டுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், பாதுகாதியனுடைய பாதுகையில ரத்தனங்கள் அழைச்சிருக்கு. வஜ்ரேந்திர நீலவு எவதே சதிருஷ்யம், வஜ்ரமணி வைரங்கள்லாம் இருக்க அது வளவளேந்து இருக்கு அது பகல். இந்திர நீலக்கல் இருக்க அது நீளம் அது கருப்பா இருக்கு அது ராத்திரி. ஆக வைரம் இந்திர நீளம் என்று வெள்ளை நீலக்கற்களாகிற பகல் ராத்திரியே இருக்கும் இல்லையோ, அந்த ராத்திரியை தங்கிட்டே வச்சு நடத்தும், தங்கிட்டே வச்சுட்டு ஜெயில போட்டாமல் வச்சு நட்டாக்க தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் காலத்தினாலே மாறுபடக்கூடிய பலன் கிடைக்காம காலத்தினாலே மாறுபடாமல் இருக்க முடியாத மொற்றாந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு கொடுக்கணும் என்பதற்காக என்ன பண்ணிட்டு இந்த ராத்திரி பகல் தானே ஊத்திரத்தைப்படுத்துறது, அதை ரெண்டையும் ஜெயில போட்டுடலாம் அப்படின்னு தங்கிட்டே பாதுகாதியை வச்சு நட்டாளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்குன்னு சாதிக்கிறார். வஜ்ரேந்திரனி இளவு எவதே சதிருஷ்யம் பந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம், அகசு பகல் திரியாமம் இருட்டு இது ரெண்டும் அகசானது வஜ்ரம் வைரக்கல் போல வெளுப்பா இருக்கு, ராத்திரிங்கிறது திரியாமமானது ராத்திரி அது இந்திர நீலக்கல் போல நீளமா இருக்கு, இது ரெண்டையும் தங்கிட்டே வச்சுக்கிட்டு பந்தீகிருதம் ஜெயில போட்டாச்சு. இது ரெண்டையும் ஜெயில போட்டுட்டாக்க பக்தர்களுக்கு பகல் நாளையும் இரவு நாளையும் வரக்கூடிய கெடுதல் இருக்கு அந்த கெடுதல் இல்லாமல் நித்தியமாக இருக்க முடியாத ஐஸ்வர்யம் பக்தர்களுக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக அதனையும் சிறை வைத்ததோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியம். பதஸ்ய கோத்ரி பவதி முராரே மணிஸ்பிருஷா மௌக்தி ரத்ன பாசா அந்தர்திருஷம் சாஞ்சனயா முனீனாம் அனத்தி கற்பூர சலாகையேவா. ஸ்லோகம் 541. பதஸ்ய கோத்ரி பவதி முராரே மணிஸ்பிருஷா மௌக்தி ரத்ன பாசா அந்தர்திருஷம் சாஞ்சனயா முனீனாம் அனத்தி கற்பூர
போன ஸ்லோகத்துல அகால காலியம் விபவம் விதாதும் என்று முக்த ஈஸ்வரியமானது எப்பேற்பட்டது, அகால காலியம் காலத்திற்கு வசப்படாதது, நகால சத்ரவை பிரபுகு என்று போக விபூதியில காலத்துக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. லீலா விபூதியில தான் காலத்திற்கு அதிகமான அதிகாரம். காலம் என்ன பண்றது, குழந்தையை யுவாக்குறது, யுவாவை கிழவனாக்குறது, கிழவனாக குடும்பம் சாகடிக்கிறது, அதே மாதிரி மரங்கள்ல பூக்க தொடர்றது, பழுக்கிறது, அப்புறம் முத்துறது, பழமாறுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆளாச்சுன்னா அழுகி போறது. ஆனா காலத்திற்கே ஏற்ப மாறுதல்களெல்லாம் லீலா விபூதியில தான் உண்டு. ஆனா காலத்திற்கு அதிகாரம் லீலா விபூதியில, போக விபூதியில காலத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னு சொன்னா அப்படியோட காலத்திற்கு அதிகாரம் முக்தீஸ்வரியத்தை